16வது சட்டப்பேரவையின் கடந்த ஆண்டு மே 15 முதல் ஆகஸ்ட் 26 வரை 14 நடைபெற்ற பேரவை குறிப்புகள் ஆவணங்கள் வடிவில் சட்டப்பேரவையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் நிகழ்வை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்ற சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்திருப்பு விழா குறித்த விவரங்களும் இணையதளத்தில் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் தொடக்க விழா திருச்சியில் நடைபெற்றது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள், மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வாசிப்பு இயக்கம் தொடர்பான சுவரொட்டிகள் மற்றும் செயலியை தொடங்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர்கள் தினமும் குறைந்தது 20 நூலகத்தில் புத்தகத்தை வாசிக்க செலவிட வேண்டும் என்றும், ஊக்கப்படுத்தப்படும் வகையில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு 4வது கட்டமாக இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்வில் நாடு முழுவதும் ஏறத்தாழ 360,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இந்த 4ஆம் கட்ட தேர்விற்காக விண்ணப்பித்த 11,000 மாணவர்களுக்கான தேர்வு ஆகஸ்ட் 30 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தேர்வு மைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஒத்திவைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் தானியங்கி பயணச்சீட்டு முறை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்கள் தவிர மற்ற பயணிகளுக்கு காகித பயணச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு பேருந்துகளில் தானியங்கி முறையில் பயணச்சீட்டு வழங்கும் முறை முதற்கட்டமாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய போக்குவரத்து கழகங்களில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு, QR கார்டு ஆகியவை மூலம் பயணச்சீட்டு வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இத்திருவிழாவை முன்னிட்டு கொடிப்பட்டம் யானை மீது வீதி உலா வந்தது. இதையடுத்து அதிகாலை 1 அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. 12 நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 26 நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணசாகர் அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 16 மேட்டூர் அணை நிரம்பியது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் 16 கண் காலம் வழியாக வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்து தற்போது வினாடிக்கு 20,000 கனஅடியாக சரிந்துள்ளது. கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தள பகுதியில் இம்மாதம் 13 மற்றும் 15 ட்ரோன் விமானங்கள் பறந்தது குறித்து விமானப்படை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தளம் அருகே ஆளில்லா குட்டி விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13 அடையாளம் தெரியாத ட்ரோன் போன்ற ஒன்று பறந்ததாகவும், 15 ஆளில்லா விமானம் பறந்ததாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பூஜா தப்லா கூறுகையில், சிவப்பு நிற ட்ரோன் விமானம் 15 பறந்ததாகவும், 13 அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று பறந்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த முதல் தகவல் அறிக்கை பதிந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறினாா்.